லண்டன் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் தேசிய முடக்க நிலை அறிவித்துள்ள நிலையில் லண்டன் வாழ் மக்களை வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் கேட்டுள்ளனர். வீட்டை விட்டு வெளியே செல்லும் நபர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் ஆபத்து மிகவும் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றில்லாத ஒருவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது வெளிநபரை சந்தித்தால் அந்த நபரின் கொரோனா வைரஸ் தொற்று இந்த நபரையும் வெகு விரைவாக தாக்கும். இவ்வாறான சூழ்நிலைகள் காரணமாக லண்டனில் கொரோனா உச்சத்தை எட்டும் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் லண்டனில் 100,000 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதத்தை விடவும் பல மடங்கு அதிகமாகும். லண்டனில் 20 பேரில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும் என தலைமை மருத்துவ அதிகாரி கிறிஸ்டி விட்டி தெரிவித்துள்ளார். வெளியே யாரையாவது சந்தித்தால் அந்த நபரும் உடனடியாக கொரோனா தொற்றுக்கு உள்ளாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் 13,674 பேர் புதிதாக கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த எண்ணிக்கை மூலம் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 500,000 கடந்துள்ளது. புதிய முடக்கத்தை தொடர்ந்து அதிகமான லண்டன் மக்கள் வீடுகளில் இருப்பதனை விடவும் பூங்காவில் இருப்பதற்கே அதிகம் ஆர்வம் காட்டுவதாக அரசாங்க அமைச்சர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையை தவிர்த்தால் மாத்திரமே ஓரளவு ஆபத்தை குறைக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. லண்டனில் மரபு மாறிய புதிய கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.